சுற்றுமுகமாக வழங்கப்படுகிறது. लोकान कामान नी कामरूप्यनु संचरन् एतत् समगायन् नास्ते हावु 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 अहमन्नम 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 अहमन्नादः 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 अहग् श्लोककृत अहग् श्लोककृत अहग् श्लोककृत अहमस्मि प्रथमजारतास्य पूर्वं देवेभ्यो अमृतस्य नाभायि. இதெல்லாம் அழகான உபனிஷத்து, தைத்திரிய உபனிஷத்து வாக்கியங்கள். இதாலே சொல்லப்படுவது நாம் பகவானால் அனுபவிக்கப்படுகிறோம். வைகுந்தத்தை அடைந்து இஷ்டப்பட்டபடிக்கு திருமேனிகளை எடுத்துக்கொண்டு அனைத்து தொண்டுகளையும் புரிகிறோம். இவ்வுலகத்தில் ஒரு சரீரத்தோடே ஒரு நேரத்தில் ஒரு தொண்டுதான் புரிய இயலும். ஆனால் இந்த கட்டுப்பாடுகள் தளைகள் அத்தனையும் அருந்த பிற்பாடு கர்மத்தின் தொடர்பே அற்ற பிற்பாடு நாம் வைகுந்தத்தை அடைந்து நம் இச்சைப்பட்டபடிக்கு ஆசைப்பட்டபடிக்கெல்லாம் திருமேனி எடுத்துக்கொள்வோம். அப்படித்தான் ஆதிசேஷன் தொண்டு புரிகிறார். நிவாச ஷையா ஆசன பாதுக அம்சுக உபதான வருஷ ஆதபவாரணாதிபிகி ஷரீரபேதைஹி தவ சேஷதாங்கதைஹி யதோசிதம் சேஷயி தீரித்தே ஜனைஹி. ஆடவந்தார் ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஸ்லோகத்தாலே சாதிக்கிறார். ஒரு ஒரு திருமேனி ஆதிசேஷன் பெருமாளுக்கு நின்றால் நின்றால் குடையாம் குடையார் பரம், இருந்தால் சிங்காசனமாம் அமர்ந்தால் சிங்காசனமாக இருக்கிறார். அதே போல நடக்கணும்னால் மரவடி பாதுகையாக இருக்கிறார், படுக்கணும்னால் படுக்கையாக இருக்கிறார். இப்படி ஒன்னொன்னும் ஒன்னொன்னும். அப்ப எத்தனை திருமேனிகளை எடுத்துக்கொண்டு தொண்டு புரிய வேண்டும்? ஒரு சரீரம் போருமா? இறைவனுக்கு தொண்டு புரிய எத்தனை உடல் எடுத்தால் போதும்? இமான் லோகான் காமான்னி காமரூப்பியனு சஞ்சரன், தன் இஷ்டப்பட்ட படிக்கு ஜக்ஷன் கிரீடன் விளையாடலாம், வாகனங்களிலே போகலாம். பெருமான் எங்கெங்கு செல்லுகிறாரோ, ஏன ஏன தாத்தா கச்சதி தேன தேன சககச்சதி, அவன் முன்னே போக போக பின்தொடர்ந்து சென்று தொண்டு புரிகிறோம். ஆக வைகுந்தத்தில் தலைகள் அற்ற பிற்பாடு பல உடல்களையும் எடுத்துக்கொண்டு தொண்டு புரியலாம் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். அது அங்கே. அதை போலத்தான் கருடன் பெரிய திருவடி செய்கிறார், அதை போலத்தான் ஆதிசேஷன் செய்கிறார். ஆனால் இந்த பூ உலகத்தில் அது சாத்தியமா? இந்த லோகத்தில் ராமனுக்கு தொண்டு புரிய பல திருமேனிகளை எடுத்துக்கொள்ள முடியுமா? முடியுமானால் சுருங்கிய திருமேனி, நெடிய திருமேனி, பருத்த திருமேனி, வளர்ந்த திருமேனி, ஓடும் திருமேனி, பறக்கும் திருமேனி, கைகூப்பும் திருமேனி, சஞ்சீவி மலையை தூக்கும் திருமேனி, ராமலக்ஷ்மணர்களையே தோள்களில் சுமக்கும் திருமேனி, இப்படி எத்தனை ஹனுமான் எடுத்துருக்கார். ராமாயணத்தில் எங்க படித்தாலும் இப்படி என் சொன்ன இத்தனை திருமேனிகளும் வருகின்றன. கைகூப்பின் இருக்கார், கதைன் இருக்கார், சஞ்சீவி மலையை தூக்கின் இருக்கார், வாழ சுழட்டின் இருக்கார். ஏன் சில ராமாயணத்தில் வாழையே சுற்றி பிடித்து மேலமர்ந்து ராவணனுக்கு உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறார். பறக்கிற கோலம் நிற்கிற கோலம் எத்தனை. அங்குளியத்தை சீதையினிடத்தில், ராமனுடைய பெயர் பொதிக்கப்பட்ட மோதிரத்தை சீதையினிடத்தில் கொடுக்கும் கோலம் என்ன, ஹனுமானுக்கு எத்தனை திருக்கோலங்கள். இப்படியதான் நாம ஒத்தொத்தரும் தொண்டு புரிய ஆவலோடு இருக்க வேண்டும். இதெல்லாம் வாயால் சொன்னால் புரியுமா? சொல்லால் சொல்லியா புரிய வைக்க முடியும்? இத்தனை தொண்டு நடக்குமா? இத்தனை திருமேனிகளை எடுத்து கொள்ளலாமா என்றால், பதில், ராசிபுரத்திலிருந்து ஆத்தூர் செல்லும் மார்க்கத்தில் மூலப்பள்ளிப்பட்டி என்னும் ஊர், இங்கே மெட்டல கணவாய் ஆஞ்சநேய சுவாமியின் சன்னிதானம். இங்க எத்தனை திருமேனியோட ஆஞ்சநேயர் எழுந்துள்ளிருக்கார். பிரதானமா ஹனுமான் இருக்கிறது ஒரு பக்கம், அவர் அடுத்த நாள் தரிசிப்போம். ஆனா இப்ப பாருங்க, வரிசைய ஆஞ்சநேய சுவாமிகள் ஓரோரு இடத்திலும் ஓரோரு திருக்கோலத்திலே. உயரமான ஆஞ்சநேயர் இருக்கார், குள்ளமான ஆஞ்சநேயர் இருக்கார், வாழ கீழே வச்சிருக்கிறவர் இருக்கார், வாழ பின்னாடி சுத்தின் இருக்கிறவர் இருக்கார், வாழ தலைக்கு மேல வச்சிருக்கிறவர் இருக்கார், வாழையே திருவாசி ஆட்டம் வைத்தவர் இருக்கிறார், அபயஹஸ்தத்தோட இருக்கார், அஞ்சலி ஹஸ்தத்தோடு இருக்கார், கதாஹஸ்தத்தோடு இருக்கார், சஞ்சீவி மலையை தூக்கும் ஹஸ்தத்தோட இருக்கிறார். உயரமோ குள்ளமோ பருமனோ விதம் விதமான ஆஞ்சநேய சுவாமி.
நம்ம நேர பார்த்துட்டிருக்கார், பக்கவாட்டில் நோக்கி கொண்டிருக்கிறார், ராமனை நோக்கி கொண்டிருக்கிறார், வணங்கி கொண்டிருக்கிறார், குத்திட்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். எத்தனை நாளை நான் சொல்ல போறேன், கிட்டத்தட்ட 30-40 திருக்கோலங்களோட வரிசை ஆஞ்சநேய சுவாமி எழுந்தொழி உள்ளார். இது எங்கும் காண கிடைக்காத ஒன்று. இதை சேவித்த போது என்ன தோணித்து, ஓ வைகுந்தத்தில் நாம் பல சரீரங்களை எடுத்துக்கொண்டு பல உடல்களில் வேண்டிய தொண்டுகளை எல்லாம் பெருமானுக்கு புரிய போகிறோம். அதை நமக்கு விளங்க வைப்பதற்காகத்தான் இவ்வூரில் ஆஞ்சநேயர் இத்தனை திருமேனிகளை எடுத்துக்கொண்டு இப்படியும் தொண்டு புரியலாம், இல்லை இப்படித்தான் தொண்டு புரிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் போலும். அவசியம் பக்தர்கள் அனைவரும், ராம பக்தர்கள், இன்னும் முக்கியமாக ஆஞ்சநேய பக்தர்கள் இவ்விடத்துக்கு வந்து இத்தனை ஆஞ்சநேயர்களையும் தரிசித்து ஒத்தொத்தருக்கும் வணங்கி அந்தந்த திருக்கோலத்தை மனச நன்னா வாங்கி கொண்டு இப்படியும் ராமனுக்கு தொண்டு புரியணும் என்று ஏற்பட வேண்டும்னு வேண்டிக் கொள்ளுகிறேன். இந்த இத்தனை ஆஞ்சநேயர்களுடைய அருளோடே அடுத்த சர்க்கத்தை அடைவோம். 44வது சர்க்கம், மாயமான் மாரீச்சன் ராமனை வெகு தூரத்துக்கு இழுத்து செல்ல போகிறான். ராமபாணத்தால் அடிபட்டு ஹா சீதே ஹா லக்ஷ்மண என்று ராமனின் குரலில் ஓங்கி கத்தி கொண்டு உயிரை விடப்போகிறான். ராமன் தவிக்க போகிறார். கேட்போம். ததாதுதம் சமுத்திஷ்ய பிராதரம் ரகுநந்தன ததாராசிம் மகாதேஜா ஜாம்பூனதம் அயத்சரும். லக்ஷ்மணனை சமாதானப்படுத்தி விட்டு ராமன் புறப்படுகிறார். லக்ஷ்மணா இங்கே இரு, சீதையை விட்டுட்டு வராதே, பக்கத்துல ஜட்டாயு எப்படி இருப்பார், அவருடைய துணையோட சீதையை பாதுகாத்துக்கொள் என்று சொல்லிவிட்டு ராமன் புறப்பட்டார். கையில் கத்தி ஏந்தி கொண்டு அம்புரா துணியை தோள்களில் ஏந்தி கையில் நீண்ட வில்லோட புறப்படுகிறார். தத்தஸ்திரி வினிதம் சாபம் ஆதாய ஆத்ம விபூஷணம் ஆபத்திய கலாப உத்வௌ ஜகாமோதக்ர விக்ரம. அழகான சாரங்கம் வில், வில்லில் நாணேற்றப்பட்டு தயார் நிலையிலே புறப்பட்டார். பத்தாசித் தனுராதாய பிரதுத்ராவை யதோ மிருகா. எப்படியெல்லாம் அந்த மான் துள்ளி குதித்து ஓடுகிறதோ அதை தொடர்ந்து தொடர்ந்து ராமன் ஓடுகிறார். அது ஒரு நிமிஷம் மலைக்குள்ள போறது, குகைக்குள்ள போறது, சொனைக்குள்ள போறது, புதருக்குள்ள போறது, மரத்துல ஏற பார்க்கறது, சின்ன சின்ன குன்றுகள்ல ஏற பார்க்கறது, போக்கு காட்டி போக்கு காட்டி போக ராமனும் இதை கொண்டுடக்கூடாது. சீதை விளையாட்டு பொம்மையாக கேட்டிருக்கிறாள், அதை பிடித்து வருவோங்கிறதுக்காக நிதானம் இழக்காமல் பின்தொடர்கிறார். சங்கிதந்து சமுத்பிராந்தம் உத்பதந்தம் இவாம்பரம் ச தூரம் ஆசிரமஸ்யாஸ்ய மாரீச்சோ மிருகதாம் கதஹ. இப்படியே போக்கு காட்டிட்டு போய் ஆசிரமத்திலிருந்து பஞ்சவட்டியில் இருந்த பரணசாலையில் இருந்து வெகு தூரத்துக்கு வந்து விட்டார்கள். அப்போது ராமன் யோசிக்கிறார், இனி எவ்வளவு தூரம் பின்தொடர்ந்து போக போகிறோம், அடிச்சுடலாமா? கூடாது, சீதை விருப்பப்பட்டிருக்கிறாள், அடிக்காம உயிரோட பிடிக்கணும். ஆசீத் குருத்தஸ்து காகுத்தா விவசஸ்தேன மோகிதாக. அப்போது சட்டன் ராமனுக்கு இவ்வளவு தூரம் வந்து கொண்டிருக்கிறோம், சற்றே ஓய்வெடுப்போம் ஓரிடத்தில் நின்றார். நின்றவுடன் மான் மறைந்தது. அதாவதஸ்தே சுஷ்ராந்த சாயாமாசிரித்த சாத்வலே. ஓரிடத்தில் மரத்தின் நிழல் இருக்க ஓர் நிமிஷம் ஓய்வெடுத்தார். ச தமுன்மாதயாமாச மிருகரூபோ நிஷாச்சரஹ. மறைந்தது, சரி பேடுத்து போல் இருக்குன்னு ராமன் நினைப்பதற்குள்ளாக அவருக்கு முன்னமேயே வந்து உலாவித்து, ஓ ராமன் நினைத்தார், இப்ப என்ன கிட்டக வருகிறது, நம்ம துரத்தி வரும்போது தூர தூர போச்சு, நாம கிட்டக ஒரு நிமிஷம் உட்காரும் போது நமக்கு போக்கு காட்டுறதுக்கு கிட்டக வருகிறதே. மிருகைகி பரிவிதோதான்னேகி அதுரா பிரத்யதிருஷ்யத. அப்படி இப்படி பல மான்கள் கிட்டக வருது, மோந்து பாக்குறது. அந்த காட்டில் இருக்கும், கொஞ்சம் தள்ளி வந்திருக்காரு இல்லையா, அங்கிருக்கக்கூடிய மான்களும் மோந்து பார்த்து வெற்றி ஓடின. ராமனுக்கு சந்தேகம் வலுத்தது. திருஷ்டுவா ராமோ மகாதேஜாக தம் ஹந்தும் கிருத நிச்சயாக. இனி இதை விட்டு வைக்க கூடாது, நம் வசம் வரவில்லை, ஏன் மற்ற மான்கள் வந்து வந்து விலகி போகின்றன, ஏதோ வாசனை வீசுகிறது, அரக்கன் வாசனை, அந்த மனந்தான் மற்ற மான்களை வெறுவி ஓட வைக்கிறது போலும். ராமன் முடிவு பண்ணிட்டார், இனி ஓர் அம்பை விடுத்து மானை முடித்து விட வேண்டிதான். பூயஸ்து சரமுத்ருத்ய குபிதஸ்தத்ர ராகவஹ. கோபம் வந்த ராமன் மறுபடியும் தன்னுடைய வில்லை ஏற்றினார், ஓர் அம்பை எடுத்தார், வேகமாக விடுத்தார். சூரிய ரஷ்மி பிரதீகாசம் ஜுவலந்தம் அரிமர்தனம். விரோதிகளை அழிக்கக்கூடியதாய் சூரியனுடைய ஒளி போன்ற ஒளி படைத்ததான பாணம் வேகமாக வில்லிலிருந்து புறப்பட்டு போயித்து சந்தாய சதிரடம் சாப்பே விகிருஷ்ய பலவத் பலி வைத்தார். இழுத்து பிடித்து விட்டார். ஒரே உரு ஒரே அம்பு. அந்த அம்பு போய் மாரீச்சன் உடலை தைத்து
ஹா என்று சத்தம் போட்டுக்கொண்டு கீழே விடுகிறான். அப்ப நடந்தது என்ன? கணதத் பைரவம் நாதம் தரண்யாம் அல்பஜீவிதா மிரியமானஸ்து மாரீச்சா ஜஹௌதாம் கிருதனும். அவன் உயிரற்று விடப்போகிறான். அப்போது தான் ஏற்றுக்கொண்டிருந்த வேஷம் போட்டிருந்த மான் உடல், அந்த உடலை துறக்கிறான். துறதோடல்ல அப்பதான் ராவணன் சொன்ன வார்த்தை ஞாபகத்துக்கு வருது. அப்படி ஒருவேளை உன் பேரில் அம்பு விட்டானால், இவன் கொனட போறான்னு ராவணன் சொல்லவே இல்லை. உன்ன ராமன் ஒருவேளை கொல்ல முயற்சித்தால், அப்படி இல்லைனாலும் போக்கு காட்டி கொண்டே போய், அவன் கொல்ல வேண்டாம், போக்கு காட்டி கொண்டே போய் அங்கிருந்து உரத்த குரலில் ராமன் பேசும் குரலில் கூப்பிடு. அது கேட்டு சீதை லக்ஷ்மணனை பின்தொடர்ந்து அனுப்புவாள். நான் சீதையை கவர்ந்து போகிறேன். இப்படித்தான் சொல்லி வச்சிருக்கான். ராமன் உன்னை கொனட போறான்னு ராவணன் சொல்லல. ஆனா அப்போதே மாரீச்சனுக்கு தெரியும், கொல்லாமலா சத்தம் போட போகிறேன். ராவணா எப்போ தீயவனான உன் பின்னே வர துணிந்தேனோ அப்ப உயிரை விட துணிந்து தான் வந்திருக்கிறேன். ராவணன் சொன்னது ஞாபகத்துக்கு வந்தது. ராமன் குரலில் கூப்பிட வேண்டும். ஸ்மிருத்வா தத் வஜனம் ரக்ஷஹா தத்யௌகேன து லக்ஷ்மணம் இஹ பிரஸ்தாபயேத் சீதா தாம் சூன்யே ராவணோ ஹரேது. ராவணன் சொன்னதை ஞாபகப்படுத்திக்கிறார். நீ ராமன் குரல்ல கூப்பிடு, அப்பதான் சீத ராமனுக்கு ஏதோ ஆபத்து நினைத்து லக்ஷ்மணனை போக தூண்டுவாள். லக்ஷ்மணனும் வந்து விடுவார், சீதை தனித்திருப்பாள், நான் தூக்கி போகிறேன் என்று ராவணன் சொன்ன வார்த்தை அது ஞாபகம் வந்து. தேனமர்மணி நிர்பித்தம் சரேண அனுபமேனகி மிருகரூபந்து தத்யக்த்வா ராட்சசம் ரூபம் ஆசிரிதா ஆஸ்திதா. தன்னுடைய மான் வடிவத்தை துறந்து பெரிய அரக்க வடிவத்தோடைய தடால்னு கீழே விழுந்தார். விழுந்தவன் இதோ கூப்பிடுகிறான், ராமோ ருதிர சித்தாங்கம் சேட்டமானம் மகீதலே ஜகாம மனசா சீதாம் லக்ஷ்மணஸ்ய வசஸ்மரன். அவன் அவ்வளவு பெரிய உயிர் பிரிந்து உடல் கீழே விழுந்த உடனே ராமன் பார்த்தவனுக்கு, ஓ லக்ஷ்மணன் சொன்னதுதான் உண்மை போல் இருக்கு, இவன் அரக்கன் மாரீச்சன், இவனை போய் உண்மையான மான்னு நினைத்தோமே, சீதை தனித்து விட்டு வந்தோமா? இல்லை, இலக்குவனை இருக்க சொல்லிவிட்டு தானே வந்திருக்கிறோம். ஆகவே சீதை கொன்னும் ஆகாது, லக்ஷ்மணன் கூட இருப்பார், பார்த்துப்பார் என்று ராமன் நினைச்சுட்டே இருக்கிறதுக்குள்ளே, ஹா சீதே லக்ஷ்மணே தேவம் ஆக்ருஷ்யது மகாஸ்வனம் மமார ராட்சசோயம் ஸ்ருத்வா சீதா கதம் பவேத். ஹா சீதே ஹா லக்ஷ்மணா என்று ராமனுடைய குரலிலேயே மாரீச்சன் சத்தம் போட நடுங்கினான் ராமன். இந்த மாயமான் வேணும்னு தான் ஏமாத்துகிறது. எப்ப என் குரலில் பேசுகிறதோ அப்ப சீதை கேட்டு மயங்க வேண்டும்ங்கிற எண்ணத்தில் தானே கூப்பிடுகிறது. சீதை மயங்காமல் இருக்கணுமே, சீதைக்கு சந்தேகம் வராமல் இருக்கணுமே என்று ராமன் நினைச்சிட்டு இருக்கார். அவர் நினைத்தார் போலேயே சீதை ஐயமுற்றாள். ராமனுக்குத்தான் ஏதோ ஆபத்து போல் இருக்கு. ஆழ்வார் பாசுரத்தில் கலவணக்கி நோக்கரக்கி மூக்கை நீக்கி கரனோடு தூடனந்தன் உயர வாங்கி சிலவணைக்கு மான்மரிய எய்தான் தன்னை திலநகர்த்திரு சித்திரகூடன் தன்னுள். குலசேகர் ஆழ்வார் ராமாயணத்தையே 10 பாடல்களால் பெருமான் திருமொழியில் வடித்து கொடுத்துள்ளார். அதுல சாதிக்கிறார், கலவணக்கி நோக்கரக்கி மூக்கை நீக்கி சூர்பனகையினுடைய காது மூக்கை அறுத்தான், கரனோடு தூடனன் தன் உயிரை வாங்கி கரதூஷணன் 14 பேருடைய உயிரை குடித்தான், அப்புறம் சிலை வணக்கி மான்மறிய எய்தான் தன்னை தன்னுடைய சிலை வில் சில வணக்கி வில்லை இழுத்து பிடித்து நாணேற்றி மான்மறிய எய்தான் தன்னை மான் அழிந்து போகும்படிக்கு ஓர் அம்பாலே புகட்டான். மான் முடிந்தது, மாரீச்சன் கதை முற்று பெற்றது. ஆனால் மற்றொரு கதையை தூண்டி விட்டன்னோ அவன் முடிந்து போனான். ஹா சீதே ஹா லக்ஷ்மணான்னு கூப்பிட இந்த குரல் சீதை கெட்டிச்சு. அதற்குள் இங்க என்ன நடந்தது? ராமன் கிடுகிடுன்னு கிட்டக்க போனார். மாரீச்சன் தான் உறுதிப்படுத்தி கொண்டார். அவன் தோலை மட்டும் எடுத்தார். நிகத்த பிரஷதம் சான்யம் மாம்சமாதாய ராகவா துவரமானோ ஜனஸ்தானம் சசாராபிமுகம் ததா. அங்க சீதையை தனித்து விட்டுட்டு வந்திருக்கமே, என்ன ஆகுமோ என்கிற எண்ணத்தோட ராமன் சுவரமான உள்ளம் துடிக்கிறது. இந்த நிமிஷமே சீதைக்கு பக்கத்தில் இருந்தா தேவலே, இது ஏதோ சதித்திட்டம், வலை பின்னப்பட்டுள்ளது, நாம் தான் பின்தொடர்ந்து வந்திருக்கோம், மாரீச்சனை முடிச்சுட்டோம், யார் எதிர்த்து வந்தாலும் கவலை இல்லை, ஆனா சீதை தனித்திருக்கிறாளே, இருக்கட்டும் லக்ஷ்மணன் கூட இருக்கிறான், ஆனா இந்த ஒலி கேட்டு சீதை சந்தேகப்பட்டு லக்ஷ்மணனை அனுப்பி விடுவாள். யாரின் திட்டமோ, யார் சீதைக்கு என்ன ஆபத்து செய்ய போகிறார்களோ என்று நினைத்து உச்சி வெயில் தகிக்க போகிறது. ராமன் அங்கிருந்து புறப்பட்டிருக்கிறான். இப்போது சீதைக்கு என்ன ஆயிற்று? இலக்குவனிடத்தில் சீதை என்ன பேசினாள்? அந்த பேச்சு நியாயமான பேச்சா? அது கூடுமா? அதனால் எவ்வளவு அனர்த்தம் விளைந்ததுங்கிறதை மேலும் பார்ப்போம்.